ஆத்தோட கரை ஒரு பக்கம் உயர்த்தி கட்டிட்டு ஒரு பக்கம் கட்டாம விட்டுட்டாங்க. அந்த அதிகமாக வர தண்ணி சாதாரண வருது. இப்போ வரது காட்டாத்து வெள்ளம் அப்படின்னா இந்த தண்ணி வருது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த தண்ணி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிக ரொம்ப சாதாரண வெள்ள மலைக்கே எங்களுக்கு. வணக்கம். இது வந்து 60வது வார்டுக்கு உட்பட்ட மாநகராட்சி, திருச்சி மாநகராட்சிக்கு 60வது வார்டுக்கு உட்பட்ட குளுமணி போகிற பாதையில் உள்ள அருள்நகர்னு சொல்ல ஏரியாங்க. சந்தோஷ் கார்டன் அருள்நகர் ரெண்டு சேர்ந்த அந்த ஏரியா. இதில் மொத்தம் 67 வீடுகள் இருக்குது, 67 குடியிருப்புகளை. கிட்டத்தட்ட அந்த 10 நாளில் எங்களுக்கு 3 வெள்ளத்தை நாங்கள் சந்திச்சிருக்கோம். இது வந்து எங்களுக்கு இந்த வெள்ளம் தொடருமா இல்லை எங்களை இப்படி அனாதையாக விட்டுருவாங்களான்னு சொல்லி தெரியல. இதில் ரெண்டே ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஆற்றோட கரை ஒரு பக்கம் உயர்த்தி கட்டிட்டு ஒரு பக்கம் கட்டாம விட்டுட்டாங்க. அந்த அதிகமாக வர தண்ணி சாதாரண வருது. இப்போ வரது காட்டாத்து வெள்ளம் அப்படின்னா இந்த தண்ணி வருது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த தண்ணி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மிக ரொம்ப சாதாரண வெள்ள மலைக்கே எங்களுக்கு வலிஞ்சு இந்த பக்கம் வந்துச்சுங்க. அது இதில் அரசு நிர்வாகம் நாங்கள் பல தான் சொல்லிட்டோம். எங்களுக்கு ஆக்கிரமிப்புகளை மழை வரதுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லியிருந்தோம். ஏஇஜே எல்லாம் பார்த்து எங்களுக்கு இந்த வாக்கியெல்லாம் கொஞ்சம் எடுத்து விடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பேருக்கு மேலாப்பில் நோண்டிட்டு போனாங்க. எல்லாம் வந்து பார்த்தா பிளானிங் இன்ஜினியர் எல்லாம் வந்து பார்த்துட்டு வெறுமனே நோண்டி விட்டு மட்டும் போனாங்க. அதோட சரி, அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்கலை. இப்போ இந்த 67 வீட்டிலையும் எங்களுக்கு குடிநீர் நீர் கிடையாது, கரண்ட் கிடையாது, நேரத்தில் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இப்போ காலையில் வந்து பார்த்து கொஞ்சம் நேரம் விட்டு திருப்பி கட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு முறையான குடிநீர் நீர் வேணும். வர மாநகராட்சி நிர்வாகத்துலேருந்து யார் வந்தாலும் சரி, கர மேலே நின்று பார்த்து அப்படியே போயிடுறாங்க. சரி பண்ணுறோம் சரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு முறையான வசதி, அடிப்படை வசதி உள்ளே இறங்கி வந்து பார்த்துட்டு என்னென்ன அவதியில் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். 5 அடி தண்ணி போயிட்டுருக்கு. குழந்தைங்க வயசானவங்க இருக்காங்க. நேற்று ஒரு 43 பேர்த்த நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி நாங்களாக தன்னார்வலாக வெளியே கொண்டு விட்டுருக்கோம். அது இல்லாமல் எல்லாத்துக்கும் உணவு, பால், பிரெட் எல்லாம் நாங்களாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோங்க. மாநகராட்சி நிர்வாகம் கண்டுக்கவே இல்லை, சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. இது எதுக்கு பண்ணுறாங்க, நாங்கள் இருக்கோமா இல்லை வேறு எதுவும் காலி பண்ணிட்டு போனான்னு சொன்னால் கூட போயிடுவோம் நாங்கள். அதில் சுத்தமாக அவ்வளோ. என் பேர் புகழ். மணி ரெண்டு பாம்பு சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. தெரியுது தெரியுது. Thank you.
நிக்கி ஒன்னு போயிடுச்சு ஒன்னு மட்டும் நிக்கிது பயம் தெளிஞ்சு தண்ணியில் தூக்கி போடுங்க ஓலை குட்டி என்ன டிவி